ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேஎஸ் உலகம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சுவையான காரசாரமான பூண்டு ஊறுகாய் எப்படி செய்கிறேன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பூண்டு ஊறுகாய் செய்ய தேவையான பொருட்களை பார்ப்போம். 4 பூண்டு உரித்து வச்சுருக்கேன். வரமிளகாய், புளி 1/2 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன், கடுகு, உப்பு தேவையான அளவு, தனியா 1/2 ஸ்பூன், தாளிக்க கடுகு, முழு பூண்டு கொஞ்சம், கருவேப்பிலை, மஞ்சள் தூள், நல்லெண்ணெய். இப்போ வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணி கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டேன். இப்போ அதில் கடுகு வெந்தயம் போட்டு வறுத்துக்கலாம். வறுத்துட்டேன். இப்போ வரமிளகாய் போட்டுக்கலாம். மிளகாய் வறுத்துட்டேன். தனியா போட்டுக்கலாம். அடுத்தது புளி போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். இதெல்லாம் வறுத்துட்டேன். அத்தை கடாயில் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். பூண்டு அதில் வதக்கிக்கலாம். பூண்டு வதக்கிட்டேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டேன். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிடுச்சு. அதில் பூண்டு கருவேப்பிலையும் போட்டு பூண்டு வதங்கிடுச்சு. அரைச்சி வச்ச பூண்டு விழுத போட்டுட்டேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டேன். எண்ணெய் தனியாக ஊறுகாய் தனியாக பிரிஞ்சு வரணும். இப்போ மூடி வச்சுக்கலாம். இப்போ ஊறுகாயை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எண்ணெய் தனியாக ஊறுகாய் தனியாக பிரிஞ்சு வந்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், காரசாரமான பூண்டு ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களே வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.